மும்பையில் நடந்த ராணுவ விஞ்ஞானிகள் மாநாட்டை தாக்க திட்டமிட்டு ஆலோசனை நடத்தியதாக லஷ்கர் பயங்கரவாதி டேவிட் ஹெட்லி கூறினான். அமெரிக்க சிறையில் இருந்தபடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் மும்பை நீதிமன்றத்தில் இரண்டாவது நாளாக டேவிட் ஹெட்லி வாக்குமூலம் அளித்தான். 2008 ஆண்டு நவம்பர் 26 தேதி மும்பையில் தாக்குதல் நடத்துவதற்கு ஓராண்டுக்கு முன்னதாக தாஜ்மஹால் ஓட்டலில் ராணுவ விஞ்ஞானிகள் மாநாடு நடந்ததாகவும் அந்த மாநாட்டில் தாக்குதல் நடத்துவது பற்றி லஷ்கரி தொய்பா தளபதி சஜித் மிர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியதாகவும் தெரிவித்தான். அப்போது மும்பை தாஜ் ஹோட்டலை போன்ற மாதிரி உருவாக்கி தாக்குதலுக்கான வழிவகைகளை ஆராய்ந்ததாக கூறினான். அதன் பிறகு இந்தியாவுக்கு சென்று தாஜ் ஹோட்டலை நோட்டம் பார்த்து வரும்படி சஜித் மிர் தனக்கு உத்தரவிட்டதாகவும் அதன்படியே மும்பைக்கு வந்து தாஜ் ஹோட்டல், கடற்படை, விமானப்படை தளங்கள், மகாராஷ்டிரா போலீஸ் தலைமையகம், ஓபராய் ஹோட்டல், சத்ரபதி சிவாஜி ரயில் முனையம் உள்ளிட்ட பல இடங்களை வீடியோ படம் பிடித்து சஜித் மிரிடம் அளித்ததாகவும் வாக்குமூலம் அளித்தான்.